வணக்கம், வெல்கம் டு மதுரை காஞ்சனாஸ் கிச்சன். இப்போ வந்து நம்ம கிருஷ்ணரோட கதையை பற்றி பார்த்துக்கிட்ருக்கோம். அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு பிறந்தநாள் கொண்டாடியாச்சு, 1வது பிறந்தநாள். அதுக்கப்புறம் நடந்த நிகழ்ச்சியை நம்ம பார்ப்போம். அதாவது அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு வாசுதேவர் வந்து குலகுருவான கருகமுனிவர் வந்து அவங்களுக்கு ஜோதிடம் பார்க்குறவர், பார்த்து அவங்களுக்கு என்னென்ன நல்ல காலம் எப்படி நடந்துகிட்ருக்கு, என்ன செய்யணும், அதுக்கு பரிகாரம் என்ன செய்யணும் அப்படின்ட்டு அவர் வந்து அவங்க அதாவது குடும்ப ஜோதிடர்னு எல்லாருக்குமே இருக்கும்ல, அது மாதிரி அவங்க ஜோதிட முறைப்படி கிருஷ்ணனின் வருங்கால வாழ்க்கையை பற்றி கணிக்குமாறு நந்த மகாராஜா வந்து அவர்கிட்ட வர சொல்லி கேட்குறாரு. அப்போ யது வம்சத்தின் குருவாக நியமிக்கப்பட்ட இந்த கருக முனிவர் ஒரு அவர் வந்து பெரிய மகாமுனிவர். கருகமுனிவர் நந்த மகாராஜன் வீட்டுக்கு வந்தபோது, பங்களாவுக்கு வந்தபோது நந்த மகாராஜா அவரை வரவேற்று, கைகூப்பி வரவேற்று அவரை அமர்த்தி உயர்வான ஆசனத்தில் அமர்த்தி வரவேற்பு அளித்தார். மிகுந்த பணிவுடன் அவர் கூறிய அன்புக்குரிய அந்தனரே, கிரகஸ்தன் ஒருவரின் இல்லத்திற்கு நீ வருகை புரிந்து அவனுக்கு அறிவுரை கூறி வழிகாட்டுவதற்கே நாங்கள் எப்போதும் கிரகஸ்த காரியங்களில் ஈடுபட்டிருப்பதால் ஆத்மயானம் பெறுவதற்கான கடமைகளை மறந்து விடுகிறோம். ஆன்மீக வாழ்வு பற்றிய அறிவுரைகளை எங்களுக்கு வழங்குவதற்காக நீங்கள் வருகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எப்போதும் காசு பணத்தில் குறியாயிருக்கும் கிரகஸ்தர்களின் இல்லங்களுக்கு செல்ல தேவையில்லை. கிரகஸ்தர்கள் அறிவு பெறுவதற்காக ஏன் ஒரு பிராமணனை நாடி செல்லக்கூடாது என்று கேட்டால் கிரகஸ்தர்கள் இதயத்தில் பலவீனமானவர்கள் என்று பதில் கூற வேண்டும். குடும்ப காரியம் முக்கியமானதென்றும் அவர்கள் நினைப்பவர்கள். கருணை மேலீட்டாலேயே புனிதர்களும் பிராமணர்களும் கிரகஸ்தர்களின் இல்லங்களை நாடி செல்கிறார்கள். நந்த மகாராஜா வந்து கருகமுனிவரை ஜோதிட ஞானத்தில் வல்லவர் என்று அழைத்தார். சூரிய சந்திர கிரகணங்கள் போன்ற நிகழ்ச்சிகளை முன்னதாகவே கணக்கிட்டு சொல்லக்கூடிய வானசாஸ்திரத்தை ஒரு அற்புதம் என்று சொல்ல வேண்டும். இந்த விஞ்ஞானத்தின் உதவியால் ஒருவன் வருங்காலத்தை தெளிவாக அறியலாம். இந்த விஞ்ஞானத்தின் உதவியால் ஒருவன் தன் முந்தைய பிறவியின் நடவடிக்கைகளை அறிந்து அதன் விளைவாக இந்த பிறவியில் அனுபவிக்கிருக்கும் இன்ப துன்பத்தை அறியலாம். அதாவது நந்த மகாராஜா அந்த முனிவர்கிட்ட சொல்கிறார், பிராமணர்களிலே சிறந்தவரே என்று அழைத்தார். அதுக்கப்புறம் இதை குறிப்பதற்கான சொல் வந்து பிரக்ம விதாம் என்பதாகும். பரம்பொருளை நன்கறிந்தவன் அப்படின்ட்டு இதன் பொருள். சரின்ட்டு நந்த மகாராஜா வந்து அவர்கிட்ட இந்த கிருஷ்ணரோட ஜாதகத்தை கணிச்சு கொடுக்கும்படி கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவரும் பார்க்குறாரு, இந்த இரு சிறுவர்கள் குறிப்பாக கிருஷ்ணர் புனிதமடைவதற்காக நடவடிக்கைகளை மேற்கும்படி வாசுதேவர் என்னை இங்கு அனுப்பியுள்ளார். நான் அவர்களின் குலகுரு, கிருஷ்ணர் தேவகியின் மைந்தன் என்று எனக்கு தோன்றுகிறது. கிருஷ்ணர் தேவகியின் மைந்தன் என்றும் நந்த மகாராஜாவின் பொறுப்பில் விடப்பட்டிருக்கிறார் என்பதையும் கருகமுனிவர் ஜோதிட கணிப்பின் மூலம் அறிந்தார். நந்தருக்கு இது தெரியாது. கிருஷ்ணரும் பலராமரும் வாசுதேவரின் மகன்கள் என்பதை கருகமுனிவர் மறைமுகமாக குறிப்பிட்டார். ரோகிணி அங்கிருந்ததால் பலராமர் வாசுதேவரின் மகன் என்பது தெரிந்தது. ஆனால் கிருஷ்ணரை பற்றி நந்த மகாராஜா அறிந்திருக்கவில்லை. கிருஷ்ணர் தேவகியின் மைந்தன் என்பதை முனிவர் வந்து மறைமுகமாக சொல்கிறார். புனிதம் தரும் நிகழ்ச்சிகளை தாம் நடத்தினால் கிருஷ்ணர் தேவகி வாசுதேவரின் மைந்தன் என்பது இயல்பில் கொடியவனான கம்சனுக்கு தெரிய வரும் என்றும் கருகமுனிவர் நந்தருக்கு எச்சரித்தார். ஜோதிட கணிப்பின்படி தேவகிக்கு பெண் குழந்தை பிறக்க முடியாது என்றாலும் தேவகியின் 8வது குழந்தை பெண் குழந்தை என்று எல்லோரும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் அப்படின்ட்டு இவர் சொல்கிறார். பெண் குழந்தை யசோதைக்கு பிறந்ததையும் கிருஷ்ணர் தேவகிக்கு பிறந்ததையும் அவை மாற்றப்பட்டதையும் நந்த மகாராஜாவுக்கு உணர்த்தினார். துர்காவான அந்த பெண் குழந்தை கம்சனை கொல்லவிருக்கும் குழந்தை ஏற்கனவே எங்கோ பிறந்திருந்ததை அவனுக்கு கூறியிருந்தது. உன் குழந்தைக்கு நான் பெயரிட்டு அது கம்சனுக்கு தெரிய வந்தால் அப்பெண் குழந்தை தீர்க்க தரிசனமாக கூறியது நிறைவேறியதை அவன் அறிவான். அதனால் பெயர் சூட்டு விழா முடிவடைந்தவுடன் அக்கொடிய அரக்கன் வந்து குழந்தையை கொல்லக்கூடும், இப்படிப்பட்ட கேடுகள் நேருவதற்கு நான் பொறுப்பாக விரும்பவில்லை அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் கருகமுனிவர். கருகமுனி பேசியதை கேட்ட நந்த மகாராஜா கூறினா, அப்படிப்பட்ட அபாயம் ஏற்படக்கூடும் என்றால் பெயர் சுற்று விழாவை கோலாகலமாக நடத்தாமல் இருப்பது நல்லது. சுருக்கமான முறையில்
வேதகீதங்களை இசைத்துவிட்டு பெயர் சிற்றவிழாவை சுருக்கமான முறையில் ரகசியமாக முடித்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்கிறார். நந்த மகாராஜா விரும்பினார். நந்த மகாராஜா மிகுந்த ஆர்வத்துடன் தம்மிடம் வேண்டி கொண்டதை கருதி கருகமுனிவர் நந்தரின் கோசாலையில் இயன்றவரை ரகசியமாக பெயர் சுட்டும் சடங்கை செய்து வைத்தார். ரோகிணியின் மகனான பலராமர் குடும்பத்தினருக்கும் உறவினருக்கும் மிகவும் பிரியமானவராக இருந்ததால் அவருக்கு ராமா என்று பெயரிடப்பட்டது. வருங்காலத்தில் அவர் மிகுந்த பலசாலியாக விளங்கவிருந்ததால் பலராமர் என்றும் அழைக்கப்படுவார். அவர் மேலும் கூறினார், உமது குடும்பமும் யதுக்களின் குடும்பமும் நெருங்கிய தொடர்பும் பிரியமும் கொண்டிருப்பதால் அவருக்கு சங்கர்ஷனர் என்ற நாமமும் வழங்கும். இவ்வாறாக கருகமுனிவர் ரோகிணி மைந்தனனுக்கு மூன்று நாமங்களை வழங்கினார். அதாவது பலராமர், சங்கர்ஷனர், பலதேவர். ஆனால் பலராமரும் தேவையின் கற்பத்தில் தோன்றி பின்னர் ரோகிணியின் கற்பத்துக்கு மாற்றப்பட்டவர் என்ற உண்மையை கருகமுனிவர் மிகுந்த எச்சரிக்கையுடன் வெளியிடாமல் இருந்தார். கிருஷ்ணரும் பலராமரும் உண்மையான சகோதரர்கள். ஆரம்பத்தில் இருவரும் தேவையின் குழந்தைகளாக தோன்றியவர்கள். பின்னர் நந்த மகாராஜா கருகமுனிவர் கூறியதாவது நந்த மகாராஜிட்ட சொல்கிறார், அடுத்த சிறுவனை பொறுத்தவரை அவன் பல யுகங்களில் பல உடல் நிறங்களை பெற்றிருக்கிறான். முதலில் அவனுக்கு ஏற்பட்ட நிறம் வெள்ளை, பின்னர் சிவப்பு, அதன்பின் மஞ்சள், இப்போது அவனின் நிறம் கருப்பு. இது தவிர அவன் முதலில் வாசுதேவரின் மகனாக இருந்தமையால் அவனின் பெயர் வாசுதேவன் என்றும் கிருஷ்ணா என்றும் இருக்க வேண்டும். சிலர் அவரை கிருஷ்ணன் என்றும் சிலர் வாசுதேவன் என்றும் அழைப்பார்கள். ஆனால் ஒன்றை நீர் அறிய வேண்டும். இந்த பிள்ளை தனது பல்வேறான லீலைகளின் காரணமாக பற்பல நாமங்களை பெற்று பல்வேறாக செயல்களை புரிந்திருக்கிறான். அக்குழந்தை கோவர்த்தனகிரியை தூக்குவதற்கான அற்புத லீலைகளை புரிய போவதின் காரணமாக கிரிதாரி என்றும் அழைக்கப்படுவான் என்று இப்போ நந்த மகாராஜிட்ட சொல்கிறார் முனிவர், கருக முனிவர். அவரின் எல்லா செயல்களின் நாமத்தையும் நாம் அறிவோம். எல்லா கோபாலர்களுக்கும் பசுக்களுக்கும் மிகவும் பிரியமானவனாக இந்த குழந்தை இருப்பார். விருந்தாவனத்தில் அவன் போல் ஓங்கி இருக்கும். உமக்கும் எல்லா நலன்களும் பெருகும். அவர் இங்கு உறைவதால் பல இடையூறுகள் ஏற்படாமலும் பௌதிக ரீதியாலான கேடு உம்மை அணுக மாட்டாது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் இக்குழந்தை அவரின் முன்புறவிகளில் நன்னெறிக்குட்பட்ட மக்களை போக்கிரிகளிடமிருந்தும் திருடர்களிடமிருந்தும் பலமுறை காப்பாற்றியிருக்கிறார். உமது குழந்தை மிகவும் சக்தி வாய்ந்தவர்களால் அவரின் பக்தனாகும் எவனும் ஒருபோதும் பகைவர்களின் தொல்லைகளுக்கு ஆளாக மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். தேவர்கள் விஷ்ணுவால் எப்போதும் ரட்சிக்கப்படுவது போல் உமது குழந்தையை நாராயணர் எப்போதும் பாதுகாப்பார். இந்த குழந்தை சக்தியிலும் அழகிலும் எல்லாவற்றிலும் முழுமுதற் கடவுளான நாராயணருக்கு சமமானவர் அப்படின்னு அந்த முனிவர் வந்து அவர் ஜோதிடத்தில் பார்த்துட்டு அவர் சொல்கிறார். எனவே அவர் தங்குதடையின்றி வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் நீர் அவரை மிக கவனமாக பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். வேறென்ட்டு நந்த மகாராஜா நாராயணனின் பெருமை பெரும் பக்தர் பக்தர் அவர் நாராயணனின் பெரிய பக்தர் அவர் நந்த மகாராஜா. அதனால் நாராயணனுக்கு சமமான ஒரு மகனை நாராயணர் அவருக்கு அளித்துள்ளார் என்றும் கருகமுனிவர் கூறினார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, குழந்தையின் பரமான அம்சங்களை கருகமுனிவர் பல வழியில் எடுத்து கூறினார். இந்த தகவல்களை எல்லாம் கூறிவிட்டு முனிவர் வந்து தன் இருப்பிடத்திற்கு திரும்பினார். சிறிது காலத்துக்கு பின் பலராமரும் கிருஷ்ணரும் தவழ்ந்து விளையாடத் தொடங்கினார்கள். அதை கண்டு அவர்களது அன்னையர் வந்து பூரித்து போய்விட்டார்கள். சில சமயங்களில் அவள் சாதாரண குழந்தையைப் போல் மற்ற சிறுவர்களில் கண்டு பயந்து அன்னையரின் பாதுகாப்பை தேடி விரைவார்கள். அதாவது அவர்களை அழகுபடுத்துவதற்காக அன்னையர் பூசிய மஞ்சள் சந்தனம் அணிந்து கொண்டு களிமண் தரையிலும் ஈரத்திலும் அவர்கள் தவழ்ந்து விளையாடுவார்கள். அந்த நிலையில் அவர்கள் தவழ்ந்து வருகையில் அன்னையரான யசோதையும் ரோகிணியும் அவர்களை வாரி எடுத்து முந்தானைக்குள் மறைத்து கொண்டு அவர்களுக்கு பாலூட்டுவார்கள். அப்படி இருக்கையில் சில வேளைகளில் அந்த பொல்லாத குழந்தைகள் பசுக்கள் கட்டப்பட்டிருந்த இடம் வரை சென்று கன்றுகளின் வாள்களை பிடித்து கொண்டு நிற்க முயற்சிப்பார்கள். அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்து நண்பர்களையும் கோபியர்களையும் அழைப்பார்கள். கிருஷ்ணரின் பாலிய லீலைகளை காணும் கோபியர்கள் பரமானந்தத்தை அடைவார்கள். மகிழ்ச்சி பெருக்கில் உறக்கச் சிரிப்பார்கள். கிருஷ்ணரும் பலராமரும் எப்போதும் மிகுந்த துடிப்புடன் இருந்ததால் அவர்களின் அன்னையரான யசோதைக்கும் ரோஹிணிக்கும் தங்கள் வீட்டு வேலைகளை கவனித்து கொண்டு பசுக்கள் எருதுகள் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு மிகவும் கடினமாக இருந்தது. குழந்தையையும் பாதுகாப்பது ரொம்ப கஷ்டமாக இருந்தது.
அதனால் அவர்கள் அவங்களுக்கும் அதாவது கிருஷ்ணரும் பலராமரும் நடைபயில தொடங்கியவுடன் அதே வயதையொட்டிய அவர்களது நண்பர்களான குழந்தைகளும் சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து தலநடை போடுவதை கண்ட கோபியர்கள் யசோதையும் ரோகிணியும் இன்பமடைந்தார்கள். இப்படியாக விருந்தாவனத்தில் யசோதை மற்றும் ரோகிணியின் தோழியரான கோபியர்கள் கிருஷ்ணர் பலராமர் ஆகியும் குழந்தைத்தனமான குறும்புகளை கண்டு ரசித்தார்கள். அன்பான யசோதா, உன் பொல்லாத கிருஷ்ணரை நீ ஏன் அடக்க மாட்டேன் என்கிறாய்? அவர் வந்து அங்கே போய் எல்லார் வீட்லேயும் போய் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கேட்குறாங்க, நீ ஏன் உன் குழந்தைய அடக்க மாட்டேன் என்கிறாய்? அவனும் பலராமனும் அதிகாலையில் எங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் பால் கறப்பதற்கு முன்பாகவே கண்டுகளை அவித்து விடுகிறார்கள். தாய் பசுக்களில் ஓடி சென்று பால் முழுவதையும் குடித்து விடுவதால் நாங்கள் பால் கறக்க செல்லும்போது எங்களுக்கு பால் இல்லாமல் வெறுங்கையாக போகிறோம். இதை பற்றி கிருஷ்ணரை பலராமனையும் நாங்கள் எச்சரித்தால் அவர்கள் வசீகரமான புண்ணையை எடுத்துவிட்டு போய்விடுகிறார், எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை அப்படின்ட்டு குற்றம் சொல்கிறாங்க. உங்கள் கிருஷ்ணரும் பலராமரும் நாங்கள் தயிரும் வெண்ணையையும் எங்கு வைத்திருந்தாலும் திருடுவதில் குறியாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிருஷ்ணருக்கு வெண்ணெய் ரொம்ப பிடிக்கும், வெண்ணெயை வந்து எல்லார் வீட்லேயும் போய் திருடி சாப்பிட்றார். இப்படி கூறிவிட்டு பானைகளை எல்லாம் உடைத்து அங்குமிங்கும் எரிந்து விட்டு போகிறார்கள். தயிரையும் வெண்ணையும் நாங்கள் இருட்டான தனி இடத்தில் வைத்திருந்ததால் உங்கள் கிருஷ்ணரும் பலராமனும் தாங்கள் அணிந்திருக்கும் ஆவரணங்களில் இருந்து வெளிப்படும் பிரகாசத்தின் உதவியுடன் கண்டுபிடித்து அதை சாப்பிட்டு விடுகிறார்கள். இதை கேட்ட யசோதை, சரி, இருட்டில் அவர்கள் தயிரையும் எண்ணெயும் கண்டறிய முடியாதபடி அவர்களின் நகைகளை அகற்றி விடுகிறேன் அப்படின்ட்டு யசோதை சொல்கிறாங்க. உடனே அவங்க வந்து அவர்களுக்கு எட்டாதபடி உங்கள் தயிரையும் எண்ணெயும் பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு யசோதை சொல்கிறாங்க. நாங்கள் அப்படித்தான் செய்கிறோம், ஆனால் நாங்கள் வீட்டு வேலையில் ஈடுபட்டிருக்கும் போது இந்த குறும்புக்கார சிறுவர்கள் எப்படியாவது வீட்டிற்குள் நுழைந்து எல்லாவற்றையும் கெடுத்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த புகார்களையெல்லாம் கேட்ட அன்னை யசோதா தன் மகனை தண்டிக்க எண்ணிய போது அவரின் பரிதாபமான முகத்தை பார்த்து சிரித்து விட்டு தண்டனை தரும் எண்ணத்தை கைவிட்டார். மற்றொரு நாள் பலராமரும் கிருஷ்ணரும் நண்பரோடு விளையாடி கொண்டிருந்த போது கிருஷ்ணர் மண்ணை தின்று விட்டதாக புகார் செய்தார்கள். இதை கேட்ட யசோதை கிருஷ்ணரின் கையை பிடித்து கொண்டு, அன்பான கிருஷ்ணா, தனியாக இருக்கும்போது நீ ஏன் மண்ணை தின்கிறாய்? இப்போது பார், உன் நண்பர்களும் பலராமனும் உன்னை புகார் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீ வாயை திறந்து காட்டு அப்படின்னு, நான் வாயை திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. நீயே பார்த்துக்கொள், நான் மண்ணை தின்னவில்லை அப்படின்னு சொல்கிறார். வாயை திறந்து பார்க்குறார் அன்னை யசோதா. அப்புறம் புருஷோத்தமான முழுமுதற் கடவுள் அவரின் அன்னையரான யசோதை அவ்வாறு பணிந்தவுடன் அவர் ஒரு சாதாரண சிறுவன் செய்வர்கள் தன் வாயை திறந்தார். அப்போது அன்னை யசோதை அந்த வாயின் படைப்பின் முழு சிறப்பையும் கண்டார். எல்லா திசைகளிலும் விரிந்திருந்த விண்வெளி, மலைகள், தீவுகள், கடல்கள், சமுத்திரம், நட்சத்திரங்கள், சந்திரன் ஆகிய எல்லாவற்றையும் யசோதை கண்டார். சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களுடன் பூதங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆகாயம் அதற்கப்பால் பறந்திருக்கும் எல்லாத்தையும் வந்து அவங்க வாயில் பார்க்குறாங்க. அப்போ வந்து முக்குணங்களையும், அதாவது இயற்கையின் முக்குணங்களையும் அவள் அந்த கிருஷ்ணரோட வாயில் பார்க்குறாள். எல்லா இயற்கையும் செயற்பாடுகளும் எல்லா உயிரினங்களும் நித்தியமான காலமும் முழு படைப்பின் பல்வேறான வடிவங்களும் அவன் வாயில் இருப்பதை யசோதை கண்டாள். பிரபஞ்ச படைப்புக்கு தேவையான எல்லாம் தன் குழந்தையின் வாயினுள் இருப்பதை அவளால் காண முடிந்தது. அவள் கிருஷ்ணரை தன் மடியில் வைத்து கொண்டு அவருக்கு பாலூட்டுவதையும் அந்த வாயினுள் கண்டார். பாலூட்டுவதையும் இதையெல்லாம் பார்த்தபோது அவள் வியப்பில் அதிர்ந்து போய், தான் கனவு காண்கிறோமா அல்லது உண்மையா அசாதாரணமான ஒரு காட்சியை காண்கிறோமா என்று எண்ணி ஆச்சரியப்பட்டாள். அது கனவாக இருக்க வேண்டும் அல்லது முழுமுதற் கடவுளின் மாயா லீலையாக இருக்க வேண்டும் என்று அவள் முடிவு செய்தார். அப்படிப்பட்ட அசாதாரணமான காட்சிகள் தோன்றியதால் தனக்கு சித்தப்பெருமை ஏற்பட்டுவிட்டதோ என்றும் எண்ணினாள். இப்படியாக வந்து யசோதா முதல்ல வந்து, அதுக்கப்புறம் அது என் குழந்தை பெற்றுள்ள உயர்நிலை அறிவு காரணமாக ஏற்பட்டிருக்கலாம், எனவே அவனின் வாயினில் நான் கண்ட தோற்றங்கள் என்னை திகைக்கச் செய்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் தோற்றையும் உடல் சார்ந்த உடைமைகளையும் நமக்களிக்கும் முழுமுதற் கடவுளுக்கு நான் என் வணக்கங்களை செலுத்த வேண்டும். எவரின் மாயாசக்தியால் நந்தமகாராஜாவை என் கணவன் என்றும் கிருஷ்ணரை என் மகன் என்றும்
நந்த மகாராஜாவின் உடைமையில எல்லாம் எனக்கு உரியவனே என்றும் கோபாலர்கள் கோபியர்கள் எண்ணுகிறோனோ அவருக்கு நான் என் பணிவான வணக்கங்களை செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவானின் மாயசக்தியால் ஏற்படுபவை என்னை அவர் எப்போதும் பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறாள் அன்னை யசோதா. இப்போ இந்த வீடியோ பெருசாக இருக்கனால இதோட தொடர்ச்சியை நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். வணக்கம். மீண்டும் மதுரை காஞ்சனாஸ் கிச்சனில் சந்திப்போம்.